அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம். ஜோதிட ஜாதக அன்பர்களே, நாம் தற்போது கிரகம் இல்லாத, கிரக பார்வை இல்லாத விருச்சிக வீடு சம்பந்தமாக ஆய்வு செய்ய இருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் விருச்சிக வீட்டில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளுங்கள். கிரகம் இருக்கிறது, அது சுப கிரகம் அசுப கிரகம் சார்ந்த பலன்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு இந்த உதாரண ஜாதகத்தில் அந்த விருச்சிக வீட்டில் கிரகம் இல்லை என்ற முடிவுக்கு வருகிறோம். விருச்சிக வீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு கிரகம் தன்னுடைய பார்வை மூலமாக அந்த விருச்சிக வீட்டை பார்த்துவிட முடியும். அந்த வகையில் ஜோதிட நூல்களில் அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை சொல்லப்பட்டிருக்கிறது. சில கிரகங்களுக்கு விசேஷ பார்வையாக செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வையும் எட்டாம் பார்வையும், குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும், சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் விருச்சிக வீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் இந்த பார்வைகள் மூலம் ஏதோ ஒரு கிரகம் பார்த்துவிடும். குறிப்பாக விருச்சிக வீட்டிற்கு ஏழாம் வீடான ரிஷப வீட்டில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக விருச்சிக வீட்டை பார்வை செய்துவிட முடியும், பார்வை செய்யும். அப்போது அந்த விருச்சிக வீடு கிரக பார்வை உள்ள வீடாக மாறிவிடுகிறது. நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு இந்த ரிஷப வீட்டிலும் எந்த கிரகம் கிடையாது என்று முடிவுக்கு வருவோம். அப்போது எந்த ஒரு கிரகம் இந்த ஏழாம் பார்வை மூலமாக இந்த விருச்சிக வீட்டை பார்வை செய்யவில்லை. அடுத்து சிறப்பு பார்வைகள் உள்ள கிரகங்கள் தங்களுடைய சிறப்பு பார்வைகளின் மூலமாகவும் இந்த விருச்சிக வீட்டை பார்வை செய்ய முடியும். நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு சிறப்பு பார்வைகள் உள்ள கிரகமும் இந்த விருச்சிக வீட்டை பார்வை செய்யவில்லை என்ற முடிவுக்கு வந்துவிடுவோம். தற்போதைய நிலையில் இந்த விருச்சிக வீட்டில் நேரடியாக கிரகம் கிடையாது, ஏழாம் பார்வை மூலம் எந்த கிரகம் பார்வை செய்யவில்லை, சிறப்பு பார்வைகள் மூலமும் எந்த கிரகம் பார்வை செய்யவில்லை. இந்த நிலையில்தான் நம்முடைய ஆய்வு தலைப்பான அந்த கிரகம் இல்லாத, கிரக பார்வை இல்லாத விருச்சிக வீடு அமைகிறது. இதற்குத்தான் தற்போது பலன் பரிகாரம் சொல்ல இருக்கிறோம். இந்த ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ஒரு வீட்டில் சுப கிரகம் இருந்தால் சுப கிரகம் பார்த்தால் சுப பலன்கள் நடைமுறைக்கு வரும், அசுப கிரகம் இருந்தால் அசுப கிரகங்கள் பார்த்தால் அசுப பலன்கள் கெடு பலன் நடைமுறைக்கு வரும் என்று ஜோதிட நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ராசி கட்டத்தில் கிரகம் இல்லாத, கிரக பார்வை இல்லாத ஒரு வீடு சம்பந்தமாக இந்த மாதிரியான பலன் தான் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லவில்லை. அது சார்ந்த ஒரு ஆராய்ச்சியே இல்லை, பதிவுகளே கிடையாது, ஓலைச்சுவடிகள் முதல் தற்கால புத்தகங்கள் வரை. அந்த வகையில் ஒரு ஆய்வு நோக்கத்தோடு என்னுடைய 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஜோதிட அனுபவத்தில் பலன்கள் கண்டறியப்பட்டு பரிகாரங்கள் பரிந்துரை செய்யப்பட்டு அதன் மூலமாக பலன் தரக்கூடிய பரிகாரமாக அது மாறிய பிறகுதான் தற்போது பொது நோக்கத்தின் அடிப்படையில் சமூகத்துக்கு பரிந்துரை செய்ய இருக்கிறோம். அந்த வகையில் இந்த விருச்சிக வீடு கிரகம் இல்லாமல், கிரகம் பார்வை இல்லாமல் இருந்தால் என்ன பலன் நடைமுறைக்கு வரும், அதற்கான பரிகாரம் என்ன என்று பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பு உங்களுடைய உங்களுக்கு தெரிந்தவருடைய அந்த பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னத்திலிருந்து எத்தனாவது வீடாக அது அமைகிறது என்ற ஒரு கோணமும் இருக்கிறது. லக்னம் முதல் 12 பாவங்கள் இருக்கின்றன. லக்னம் வந்து முதல் பாவம், 1ஆம் இடம். அதிலிருந்து 12 பாவங்கள் தான் இந்த 12 வீடுகள். அந்த 12 பாவங்களுக்கும் ஜோதிட நூல்கள் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ முதல் பாவம் லக்னஸ்தானம், 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், 16ஆம் இடம் லாபஸ்தானம் என்று அந்த 12 பாவங்களுக்கும் ஸ்தானங்களுக்கும் அதை வைத்து தான் பலன் சொல்லப்படுகின்றன. அந்த வகையில் அந்த விருச்சிக வீடு என்பது உங்களுடைய அல்லது ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் எத்தனையாவது பாவமாக வருகிறது, வீடாக வருகிறது என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். அது எத்தனையாவது வீடாக வருகிறதோ, 9ஆம் வீடாக வந்தால் 9ஆம் இடத்திற்குரிய பலன், 10ஆம் வீடாக வந்தால் 10ஆம் இடத்திற்குரிய பலன் தான் நடைமுறைக்கு வரும். அதாவது கிரகம் இல்லாத, கிரக பார்வை இல்லாத விருச்சிக வீடு என்பது தோஷத்துக்குட்பட்ட பலனை தான் நடைமுறைக்கு வருகிறது வரும். அது சம்பந்தப்பட்ட விளக்கங்களும் பரிகாரங்களும் நம்முடைய பின்னணத்தின் மூலமாகவே பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அந்த வீடியோவையும் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் அந்த விருச்சிக வீடு எத்தனாவது பாவமாக வருகிறதோ அதற்குரிய வீடியோவை பார்த்து பரிகாரம் செய்து கொண்டு கூடுதல் நற்பலன்களை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தற்போதைய இந்த வீடியோவில் விருச்சிக வீட்டில் கிரகம் இல்லை என்றால் எந்த மாதிரியான தோஷங்கள் நடைமுறைக்கு வரும், விருச்சிக வீட்டில் கிரகம் இல்லை என்பது தோஷம்தான் நடைமுறைக்கு வருகிறது என்று நம்மளுடைய அனுபவமாகும். எந்த மாதிரியான தோஷங்கள் நடைமுறைக்கு வரும் என்று பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் ஆணாக இருந்தால் காலபுருஷனை ஆணாக பாவித்து கற்பிதம் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த காலபுருஷனை பெண்ணாக பாவித்து கற்பிதம் செய்து கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தால் வயிற்று உறுப்புகள், வயிற்று உள்ளுறுப்புகளில் பின்பக்கம் உள்ள உறுப்புகள், கிட்னி சார்ந்த உறுப்புகளும் வயிற்று பின்பக்கத்தில் இருக்கிறது என்று மருத்துவ அறிவியல் கூறுகிறது. அந்த வகையில் வயிற்றினுடைய ஓரங்கள், இடது பக்க ஓரம், வலது பக்க ஓரம் பின்பக்கமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது மருத்துவ அறிவியலில். அந்த கிட்னி சார்ந்த உறுப்புகள், அடுத்து மல குடல் சார்ந்த உறுப்புகள் எல்லாம் விருச்சிக வீட்டிற்குரிய பலனாக அமைகிறது. பெண்களை பொறுத்தவரையும் கர்ப்பப்பை கூட மருத்துவ அறிவியல் ரீதியாக விருச்சிக வீட்டிற்குரிய ஒரு உடல் உறுப்பாக சொல்லப்படுகிறது. கர்ப்பப்பை என்பது பெண்கள் ஜாதகத்தில் சிறப்புக்குரிய ஒரு அமைப்பாக அமைகிறது. ஆண்களாக இருந்தால் சொல்லப்பட்ட விஷயங்கள், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். தோஷம் இருக்கு என்று யார் ஏற்றுக்கொள்வார்கள் வந்தால் வரட்டும் என்று? எல்லோரும் அந்த தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கும் தோஷம் நடைமுறைக்கு வராமல் தவிர்த்துக் கொள்வதற்காக தான் பரிகாரம் செய்து கொள்வார்கள். அந்த வகையில் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும்.
எந்த மாதிரியான பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும்? நம்முடைய பரிகார அனுபவத்தை பொறுத்தவரை ஒரு கிரகம் சார்ந்து நாம் பரிகாரம் செய்து கொள்கிறோம். கிரகம் சார்ந்து நாம் பரிகாரம் செய்து கொண்டால் சுப கிரகம் என்றால் சுப பலன்கள் அபிவிருத்தி கூடுதலாகும், அசுப கிரகம் என்றால் கெடுபலன்கள் குறையும். தற்போதுதான் நம்முடைய ஆய்வில் வீட்டில் கிரகமே கிடையாது, கிரக பார்வையும் கிடையாது. எந்த மாதிரியான பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும்? எதை அடிப்படையாக வைத்து செய்ய வேண்டும்? ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் எப்படியாவது பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நம்முடைய ஆய்வு நோக்கில் அனுபவத்தில் நாம் பயன்பெற்ற ஒரு பரிகாரம் என்பது பஞ்சபூத பரிகாரம். நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் ஆகிய அந்த ஐந்து பூதங்களால் பஞ்சபூதங்களால் இந்த உலகம் நிரம்பி இருக்கிறது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்களும், குறிப்பாக இந்த மனித உயிரினம், நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய ஆன்மீக நூல்கள், அறிவியல் நூல்கள் அனைத்தும் சொல்கின்றன. அந்த வகையில் அந்த பஞ்சபூத வழிபாடு என்பதுதான் மிகச்சிறந்த வழிபாடாக அமைகிறது. ஜோதிடத்தில் இந்த விருச்சக வீட்டிற்கென்று பஞ்சபூதத்தில் நீரை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். நீர் என்றால் குடிநீர், புழங்கக்கூடிய நீர், தாக்கடை கால்வாய் நீர், கடல் நீர், ஆற்று நீர், குளத்தில் இருக்கக்கூடிய நீர், மழை நீர், பனி நீர், ஐஸ் கட்டி, கூல்ட்ரிங்க்ஸ், எதெல்லாம் நீர் ஆதாரமாக இருக்கிறதோ அதெல்லாம் நீர் சார்ந்த விஷயங்கள் தான். நீர் சார்ந்த வழிபாடு செய்தால் ஜாதகத்தில் இந்த வயிற்று உள்ளுறுப்புகளில் பின்னுறுப்புகள் சார்ந்த விஷயங்கள், பெண்களுக்கு சிறப்பாக கற்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் இது பரிகாரமாக அமைகிறது. இந்த நீர் சார்ந்த வழிபாடு என்பது பல வகையில் நீங்கள் செய்ய முடியும். ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் கிடையாது, பல வகையான பரிகாரங்கள் இருக்கின்றன. நீர் சார்ந்த வழிபாட்டில் சுவாமிகளுக்கு நைவேத்தியம், பானகம் நைவேத்தியம் செய்வது, துளசி தீர்த்த நைவேத்தியம் செய்வது, அடுத்து ஐஸ் வாங்கி சாமிக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்வது, பழச்சாறு கூல்ட்ரிங்க்ஸ் தெய்வங்களுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு சமர்ப்பிப்பது, ஜீனி போட்ட பாலும் செய்யலாம், கல்கண்டு பாலும் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு சமர்ப்பிப்பது, இப்படி குடிக்கக்கூடிய அருந்தக்கூடிய பொருட்கள், நீர் சார்ந்த பொருட்கள் எது வந்தாலும் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து நீங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். இது ஒரு பரிகாரம். அடுத்து தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து அதை தரிசிப்பது, உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்களுக்கு நீங்கள் உபாதாரராக இருந்து அபிஷேகம் நடத்தி வைப்பது, அல்லது அபிஷேகம் நடக்கும்போது இளநீர், பன்னீர் போன்ற திரவப் பொருட்கள் ஏதோ வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை நீங்கள் கண்ணாராக காண்பது. அடுத்து ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில், கோயில்கள் திருக்குளம் என்று சொல்வார்கள், பெருமாள் கோயில்களில் அதை புஷ்கரணி என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட திருக்குளத்தில் தலைமூழ்கி நீராடி வழிபாடு செய்வது. இந்து மதம், தமிழ் பண்பாடு பாரம்பரியத்தில் தீர்த்தமாடல் என்ற ஒரு விசேஷம் இருக்கிறது. கங்கை புனித நீராடல், காசி புனித நீராடல், ராமேஸ்வரம் தீர்த்தமடல் என்று இந்து பாரம்பரியம் இருக்கிறது, தமிழ் பண்பாட்டு பாரம்பரியம் இருக்கிறது. அந்த ஆறுகளில், குளங்களில், கடலில் தலைமூழ்கி நீராடி வழிபாடு செய்வது என்பது, அதன் பிறகு தெய்வத்தை வழிபாடு செய்வது என்பது. துலாஸ்நானம் என்றும் மிகப்பெரிய ஒரு வழிபாடு இருக்கிறது. வருட வருடம் ஆற்றில் வைப்பாசி மாதம் நீராடி வழிபாடு செய்வது. நீர்த்தெளி விழா, கும்பாபிஷேகம், குடமுழுக்கு விழா, நன்னீராட்டி விழா என்று சொல்கிறோம் அல்லவா, அது மாதிரி தெய்வங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீர்த்தெளி விழா, கும்பாபிஷேகம் நடைபெறும். பழைய கல்வெட்டுகளிலெல்லாம் நீர்த்தெளி விழா என்று தான் தமிழில் சொல்லியிருக்கிறார்கள். கும்பாபிஷேகமாகி அடுத்து குடமுழுக்கு விழா என்று சொல்கிறார்கள், நன்னீராட்டி விழா, இதுதான் கும்பாபிஷேக விழா. கும்பாபிஷேக விழாக்களில் அந்த மந்திரங்கள் ஜபிக்கப்பட்டு ஓதப்பட்டு அந்த மந்திரனுடைய ஒளிகள் அந்த குளத்தில் உள்ள நீரில் போய் சங்கமிக்கித்து அது மந்திரத்துவம் உள்ள நீராக மாறிவிடுகிறது. அந்த நீரை தான் கும்பாபிஷேகத்தில் கருவறையில் மேல் உள்ள கலசத்தில் ஊற்றுகிறார்கள். அந்த நீரை பக்தர்களுடைய மேல்களும் தெளிக்கிறார்கள். தலையில் விழும், உடலில் இருந்த ஒரு பக்கத்தில் விழும். அது புனிதம் மிகுந்த ஒரு நீராக, நம்மளுடைய தோஷங்கள் பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரு புனிதத்துவ நீராக அது அமைகிறது. ஒன்று இரண்டு மதங்கள் கிடையாது, அனைத்து மதங்களிலும் நீர் சார்ந்த வழிபாடுங்கிறது இருக்கிறது, ஸ்நான வழிபாடாகவே இருக்கிறது. இந்து மதத்தில் பல வகையில் இது இருக்கிறது. அந்த வகையில் அந்த நீர் சார்ந்த வழிபாடுகளை செய்து கிரகமில்லாத, கிரக பார்வை இல்லாத, விருச்சிக வீடு சார்ந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு கூடுதல் நற்பலன்களை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமென அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்கசுவாமி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.